உலகம் முழுவதும் இருக்கிற உழைக்கும் வர்க்கத்தின் தினமாக இருக்கிற மே தினத்தை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் கொண்டாடி வருகிறோம் உலகம் முழுவதும் எத்தனையோ வேறுபாடுகள் உழைப்பாளி மக்கள் மனித குலத்தில் இருந்தாலும் மொழி இன நாடு சாதி மத இப்படி எண்ணற்ற வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாடுகளையெல்லாம் கடந்து உலகம் முழுவதும் இருக்கிற உழைப்பாளிகள் கொண்டாடுகிற ஒரே தினம் மே தினம் இன்றைக்கு ஆர்ப்பரிக்கும் போராட்டங்கள் அதிரடியான இயக்கங்கள் இடிமுழக்கத்தோடு பேரணிகள் நடத்தி அந்த மே கொண்டாடுகிற அந்த நிலை மாறி அவரவர்கள் இருப்பிடத்திலேயே இருந்து கொண்டு முடக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கு உலக தொழிலாளி வர்க்கத்தை கொண்டாட வேண்டிய சூடரைக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த மேதினம் என்பது வந்திருக்கிறது உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற கொரோனா கிருமி என்பது உலகத்தையே முடக்கி போட்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இன்றைக்கு உலகத்தை திக்குமுக்காடு செய்திருக்கிறது ஏறக்குறைய சரிவாதி முக்கால்வாசிக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கி முடங்கி போய் கிடக்கிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான மக்கள் இந்த தோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கிறார்கள் இரண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு மடிந்து போய் இருக்கிறார்கள் மேலும் பல லட்சம் மக்களுக்கு மக்களுக்கு உயிர் மரணம் தொடரும் என்கிற அந்த ஆபத்தான செய்தி வந்து கொண்டிருக்கிறது ஆட்டி படைக்கிற அதிகாரம் படைத்திருக்கிற அந்த அதிகார உச்சத்தில் இருக்கிறவர்கள் உள்ளே அதிகாரம் துவங்கி அடித்தட்டு மனிதன் வரையிலே இன்றைக்கு உயிர் ப உயிர் பயத்துக்கு ஆளாகி இருக்கிற ஒரு கொடூரமான நோயாக இந்த தொற்று நோய் என்பது ஏற்பட்டிருக்கிறது உலகத்திலே எத்தனையோ விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது பலமுறை முறை உலகத்தை அழிக்கக்கூடிய அளவுக்கு அணுசக்தி ஆயுதங்களை ஆயுதங்களையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறோம் கண்டம் விட்டு கண்டம் வாழ்கிற ஏவுகணைகளையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு கே ஒரு ஒரு சங்கடமான நிலைமை என்னவென்று சொன்னால் இந்த கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழிப்பதற்கு அது மனிதர்களை தாக்குவதற்கான தடுப்பு கரு தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு அல்லது தாக்கினால் அதற்கு மருத்துவம் செய்வதற்கான மாற்று மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கையேறு நிலையிலே இன்றைக்கு உலகம் இருக்கிறது என்று சொன்னால் இது விஞ்ஞானத்தின் தோல்வியல்ல விஞ்ஞான இது ஏதோ இயற்கையாக நடந்தது அல்ல ஏகாதிபத்தியத்தினுடைய அதிகார வெறி லாபத்தை சுரண்டி எடுக்க வேண்டும் என்கிற லாபத்தினுடைய வெறி அதனுடைய தவிர்க்க முடியாத விளைவுகள் எல்லாம் சேர்ந்து விஞ்ஞானம் என்பதே இன்றைக்கு ஒரு லாபமீட்டக்கூடியவர்களுக்கான ஒரு கருவி என்று மாற்றப்பட்டு விட்டதனுடைய ஒரு சோகத்தின் விளைவுதான் இன்றைக்கு கொரோனா என்கிற அந்த நோய் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாத கையிறு நிலையிலே இன்றைக்கு உலகம் தவித்து கொண்டிருக்கிறது இது மட்டுமல்ல இதற்கு முன்னால் வந்திருக்கிற பல நோய் தொற்றுகளுக்கு கூட நம்மால் மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிற கொடுமை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு கவலையோடு பார்க்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நிச்சயமாக பல இடர்பாடுகளை சந்தித்த உழைப்பாளிவர்க்கும் பல இடர்பாடு சந்திருக்கிற மனித சமூகம் இந்த இடர்பாடுகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்பதிலே நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் இந்த ஊரடக்கம் என்று வருகிற போது இந்தியாவே முடங்கி போய் கிடக்கிறது ஏறக்குறைய முப்பத்தைந்து நாட்களாக உலகம் இந்தியா ஸ்தம்பித்திருக்கிறது தொழிற்சாலைகள் இல்லை வாகன போக்குவரத்து இல்லை விமானங்கள் பறக்கவில்லை ரயில்கள் ஓடவில்லை இன்றைக்கு சாலைகளெல்லாம் வெறிச்சோடி கிடக்கிறது விவசாயம் மழிந்து கிடக்கிறது இன்றைக்கு வீடுகளிலே மக்கள் முடங்கி கிடக்கிறார்கள் வியாபாரம் இல்லை அநேகமாக எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு இந்தியாவே இன்றைக்கு முடங்கி கிடக்கிற அப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நோய் தொற்றிலேருந்து காப்பாற்றுவதற்கு தனித்திருப்பது என்பது ஒரு அவசியமான என்று ஒன்று சொன்னாலும் கூட தனித்திருப்பது மட்டுமே தீர்வாகி விடும் என்கிற ஒரு கருவியைத்தான் மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம் இன்றைக்கு கடைபிடித்து கொண்டிருக்கிறது நோயை தடுப்பதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை நோய் பாதித்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான சோதனை செய்வதற்கான சக்திகள் கூட கருவிகள் கூட போதுமான அளவுக்கு நம்மிடமில்லை நோய் பரவினால் அவர்களையெல்லாம் மருத்துவமனையில் சேர்ப்பதற்கான மருத்துவ ஏற்பாடுகள் கூட நம்மிடம் இல்லாமல் ஏதோ ஊரடங்கிலே மக்கள் வீட்டிலே முடங்கிவிட்டால் இந்த நோயை கட்டுப்படுத்தி விடலாம் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு மோடி ஊரடங்கை நீடித்து கொண்டே இருக்கிறார் ஏற்கனவே முப்பத்தைந்து நாட்கள் மேலே கடந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் வருகிற மே மாதத்துக்கு பிறகு மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் இது நீடிக்கும் என்று சொல்லுகிறார்கள் எனவே ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுகிறவர்கள் குறிப்பாக இன்றைக்கு இருக்கிற பிரதமர் ஏதோ இந்தியா வல்லரசாக மாறிவிட்டது உலகத்தில் நாடுகளோடு போட்டி போட்டு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அஞ்சு ட்ரில்லியன் டாலர் என்கிற உற்பத்தியை நாம் அடைந்து கொடு அடைந்து விடுவோம் என்கிற முறையில் ஏராளமான வீர வசனங்களையெல்லாம் பேசி கொண்டிருந்த காட்சியை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த கொரோனா வந்திருக்கிற இந்த ஒன்றரை மாத காலத்தில் இந்தியாவே சம்பித்திருக்கக்கூடிய இந்த நிலையில பார்ப்பது என்னவென்று சொன்னால் எண்பது சதமான மக்கள் இன்றைக்கு ஒருவேளை சோத்துக்கு கையேறு நிலையில் இருக்கக்கூடிய அளவுக்குத்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது வளர்ச்சி வளர்ச்சி என்று சொன்னால் யாருக்காக வளர்ச்சி என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பழிச்சென்று தெரிகிற அந்த நிலைமை உருவாகி இருக்கிறது பீகாரிலேருந்து அஸ்ஸாமில் இருந்து சத்தீஸ்காரிலிருந்து திரிபுராவில் இருந்து வடமாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொழிலாளிகள் புலம்பெயர்ந்த தொழிலாளிகளாக இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய பல கிராமங்களிலே இருக்கிற உழைப்பாளி இளைஞர்கள் இன்றைக்கு பல மாநிலங்களிலே சென்று புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக இன்றைக்கு அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அவர்கள் சொந்த ஊருக்கு வர முடியாமல் கையிலே க செலவுக்கும் காசும் இல்லாமல் அடுத்த வேலை சோத்துக்கு என்ன வழி என்கிற நிலையிலே தான் இன்றைக்கு நிற்கிறார்கள் பதினாலு கோடி பேர் இதனாலே வேலை இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் பல கோடி இளைஞர்களுக்கு எதிர்காலமே இல்லை என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது விவசாயம் அழிந்து சாகுபடிகளை காப்பாற்ற முடியாமல் விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அமைப்புசாரா சாரா தொழிலாளிகள் வேலைக்கு போக முடியாமல் வருமானம் இல்லாமல் சேமிப்பும் இல்லாமல் அழுகிற பட்டினியால் துடிக்கிற குழந்தைகளை வைத்துக்கொண்டு தாயும் தந்தையும் பரிதவிக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது எனவே எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுடைய வளர்ச்சி ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டு காலமாக நடத்தியிருக்கிற உலகமய தாராளமய குளர்ச்சி என்பது இந்த நாட்டில் இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு வளர்ச்சியலை உருவாக்கி இருக்கிறதே தவிர இந்த நாட்டு பணக்காரர்கள் உலக பணக்காரர்களாக உயர்ந்திருக்கிறார்களே தவிர சாதாரண ஏழை எளிய மக்கள் உழைப்பாளி மக்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் ஆலை தொழிலாளிகள் இன்றைக்கு அன்றாடங் காட்சிகளாக இருக்கிற நிலைமை என்பதுதான் ஏற்பட்டிருக்கிறது கொரோனா தொற்றுக்கு பிறகு இது வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே கூட பார்த்தால் இன்றைக்கு அரசாங்க அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சரிபாதிக்கும் மேற்பட்டவர்கள் தொகுப்பூதிய ஊழியர்களாக இருக்கிறார்கள் மருத்துவமனைகளே பல்லாயிரக்கணக்கான செவிலியர்கள் இன்றைக்கு நிரந்தர படப்படுத்தப்படாமல் இருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகளிலே பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் பல லட்சம் பேர் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளியாக இருக்கிறார்கள் திருப்பூரிலும் அல்லது காஞ்சிபுரத்திலும் பெரும் பெரும் சிறு பல தொழிற்ச பெரிய தொழிற்சாலை எங்கும் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளெல்லாம் அன்றாட சம்பளம் வாங்குகிறவர்களாக தொகுப்பூதிய ஊழியர்களாக இருக்கிறார்கள் அரசு அலுவலக அரசு துறை பொதுத்துறை தனியார் துறை அத்துணையிலேயும் இன்றைக்கு தொழிலாளிகள் கூலி மாறி மாறியிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை ஒரு அடிப்படையான மாற்றம் வாழ்வாதாரம் என்பது பெருகவில்லை என்பதைத்தான் இந்த மேதின நன்னாளியில் நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு அடிப்படையான பொருளாதார மாற்றம் இன்றைக்கு உலகத்திலே கொரோனா கொரோனா உலகத்தையே ஆட்டி படைத்தாலும் கூட வல்லரசாக இருக்கிற அமெரிக்க ஏகாதிபத்திய ஐரோப்பிய நாடுகள்லாம் அதற்கு தள்ளாடி கொண்டிருக்கிற போது இன்றைக்கு அந்த கொரோனாவை எதிர்த்த போராட்டத்திலே மகத்தான வெற்றி பெற்றிருக்கிற சமூக அமைப்பு எது என்று சொன்னால் சோசியலிச நாடுகள் என்பதைத்தான் இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது எனவே தான் உண்மையான மாற்று மற்றதெல்லாம் வெறும் ஏமாற்று என்பது மீண்டும் ஒரு முறை இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை தான் நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகிறேன் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட சாதிய கொடுமைகள் கட்டவிழ்த்து விட்டு இருக்கிற கொடுமை நடைபெறுகிறது பெண்ணடிமைத்தனத்துக்கு முடிவு இல்லை அதே போல் இன்றைக்கு இவ்வளவு நாகரிக உலகத்திலே கூட நாகரிகம் வளர்ந்திருக்கிற சூழ்நிலை கூட கையால் மலமள்ளுகிற அந்த கொடுமையை கூட நம்முடைய ஆட்சியாளர்கள் முடிவு கொண்டு வர முடியவில்லை எனவே இந்த மேலின நன்னாளில் இப்படிப்பட்ட சமூகத்தினுடைய கொடுமைகளை எதிர்த்து உழைப்பாளி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்றைக்கு தொழிலாளிகள் விவசாயிகள் நகர்ப்புறத்தில் இருக்கிற தொழிலாளிகள் கிராமப்புறத்தில் இருக்கிற போடிக்கால் பூதமாக இருக்கிற விவசாயிகள் விவசாய தொழிலாளிகள் இணைந்து ஒரு மகத்தான மாற்றத்தை நோக்கி போராடுவதற்கு இந்த மேதின நன்னாளிலே உறுதியேற்றுக்கொள்ள வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்